பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. யோனித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதர அனித்ரணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் திரு தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது கார்த்திகை மாத பலன்களை பற்றி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற விவரத்தை ஐயா விவரமாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். இப்போ பார்க்க போகிற பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தோடைய பலன்களும் கார்த்திகை மாதத்தோட கிரகத்தோடைய நிலவரங்களும் பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி கிழமை அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை, ஆங்கில தேதி அப்படின்றது 17/11/2022. நவமி தீதியிலையும் மக நட்சத்திரத்திலையும் சற்றேறக்குறைய அதிகாலை 3 மணி அளவில் சூரியனானவர் உள் நுழைகிறார். எதுலேருந்து? துலாத்திலேருந்து விருச்சிகத்துக்கு உள் நுழைகிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம்னு பேர். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசி முதல் ராசியாகவும் மீனராசி இறுதி ராசியாகவும் உள்ளபடி கார்த்திகை மாதத்தில் மேஷராசியில் ராகுவும் மிதுனத்தில் அங்காரகன் என்கின்ற செவ்வாயும் துலா ராசியில் கேது பகவானும் விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சுக்கிர பகவானும் மற்றும் 12ஆம் இடமான மீன ராசியில் குரு பகவானும் உள்ள கிரக நிலவரத்தின்படி கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இதில் இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான பலன்களை சொல்கிறோம். இதுக்கு பேர் கோள்சார பலன்கள். அந்த கோள்சார பலன் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்றது. இது வந்து ஒரு வழிகாட்டி தானே தவிர இது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன் கிடையாது. பேசிக் நம்பர் 1. ஏன் பலன் கிடையாது அப்படின்னாக்க, ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அதில் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தின் அடிப்படையில் தசா புத்திகள் அடிப்படையில் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது கைட்லைன்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ரால்ல 3 நம்பர் போகும். அந்த 3 நம்பரில் யார்கிட்டயே கேட்டுக்கிட்டாலும் தெளிவடையலாமா? தெளிவடையலாம். நம்மளுடைய ஹிந்து சம்பிரதாயப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு. இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்ம கார்த்திகை அப்படின்ற பொறுத்தளவுக்கு தீபம் நிறைந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி தொடங்கிறது அப்படின்றது 17/11/2022. நம்மளுடைய வீடுகளில் எப்பொழுதுமே வாசலில் 2 தீபம் ஏற்றணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே அந்த 30 நாட்களுமே 2 தீபம் ஏற்றணும். இதை தவிர விசேஷ தினங்கள் அப்படின்றது கார்த்திகை மாதத்தில் வர்றது அப்படின்றது பரணி தீபம். பரணி தீபம் எப்போ வருது அப்படின்னாக்க 5/12/2022 திங்கக்கிழமை. அதுக்கு அடுத்தது 6/12/2022 திருக்கார்த்திகை தீபம். இதை தவிர டிசம்பர் 8/12/2022 பாஞ்சரத்ராத்திர தீபம். இது இந்த கிழமைகளில் கம்பல்சரியாக வீடு ஃபுல்லாகும். ஒத்தைப்படை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும். இதை தவிர கார்த்திகை மாதம் தொடங்கிறதுலேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரையிலும் வீட்டில் வாசலில் நிலப்படிக்கு பக்கத்தில் 2 தீபம் ஏற்றணும். இது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்துப்படி உள்ளது. நம்மளோட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலன் துல்லியமாக சொல்கிறோம். அதை பொறுத்தளவுக்கு தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதாவது புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் தொடங்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள்.
தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் நாங்கள் சொல்லும்பொழுது ஒன்னொன்னையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நாட்களில் சுப முடிவுகள் எடுக்கிறது, சுப காரியங்கள் தொடங்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்ததா, மிக மிக சிறந்தது. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. இப்போ பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்துக்குண்டான பலன்கள். இப்போ இதுவரையிலும் பார்த்தது சிம்ம ராசி வரலும் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்த ராசியான கன்னியா ராசியை பார்க்க போகிறோம். கன்னியா ராசிக்கு அதிபதி புத பகவான். புதன் அப்படின்னாலே அனலைட்டிங் ஸ்கில் கொடுக்கக்கூடியவர் புத பகவான். அது ஜோதிட சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சிஏ ஐசிடபிள்யூ ஏசிஎஸ் எழுதக்கூடிய கணித பட்டய கணக்காளர்கள் இவங்க எல்லாருக்குமே புதன் அப்படின்றது ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகங்கள், அனலைட்டிக் பண்ணக்கூடிய கிரகங்கள். அதே போல் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கும் புதன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த ராசிநாதனான புதனே 3rd இடத்தில் இருக்கார். அவர் வெறுமை இல்லை, அவர் கூட பரிவர்த்தனை யோகம் பெற்ற செவ்வாய் அங்கே இருக்கார். புதனோட வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் புதனும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 3rd இடத்தை பலப்படுத்துகிறாரு. அதை தவிர 10th இடத்தை பலப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 3rd இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம். இந்த மின்னணு துறையில் வேலை பார்க்குறவங்க, கம்யூனிகேஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கன்னியா ராசி காலகட்டங்களுக்கு நல்ல மிக யோகமான காலம்னு சொல்லலாமா, யோகமான காலம்னு சொல்லலாம். இதுவரை பதவி உயர்வு பண வரவில் தடை இருந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தன்னுடைய திறமையினால் பதவி உயர்வு பண வரவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 10th இடத்தில் பரிவர்த்தனையான செவ்வாய், செவ்வாய்க்கும் புதனுக்கும் பரிவர்த்தனையான செவ்வாய், நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கன்னியா ராசிக்கு யோகமான காலகட்டங்கள். அதே போல் ராசிக்கு 5rd இடமான மகரத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான், 7rd இடத்தில் ஆட்சி பெற்ற குரு பகவான். அப்போ இந்த 5rd இடம் அப்படின்றது நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ஆனால் 5ல் 5ஆம் பாவாதிபதியே இருந்தாச்சு அப்படின்னாக்க காரகோ பாவனாசி அப்படிம்பாங்க. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு புத்திர வாக்கியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க 4ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறாரு. அதே போல் 3 வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்காரு. அதனால் சந்தான பாக்கியங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குரு பிரகஸ்பதியான குரு ராசியே பார்க்குறாரு. அப்போ அந்த ராசியை பார்க்கும்போது சுயமுயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த சுயமுயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். இதை தவிர வேக மெல்ல செல்லும் கிரகமான சனி பகவானுடைய பார்வையும் ராகு கேது பார்வையை பற்றியும் நம்மளுடைய தென்சிறுவலூர் சம்பத் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசிக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேயானால் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட ராசி கன்னியா ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள் கொண்ட 9 நட்சத்திர பாதங்கள் கொண்டது இந்த கன்னியா ராசி. ராசியின் அதிபதி புதன். புதன் வந்து 3rd இடத்தில் இருக்கார். இப்போது வேகமாக செல்லக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதுதான் மாதத்தினுடைய பலன்களை கொடுக்குற போது 3rd இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கு. அதாவது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம். அப்படி இருக்கும்போது 3rd இடத்தில் வந்து செவ்வாயே ஆட்சி பெற்றிருக்கிறது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்க மாதிரி எடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் புதன் ஆட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள், ஏன்னா 8ஆம் இடத்தில் ராகு அவரை வந்து அவர் வந்து தன்னுடைய 11ஆம் பார்வையில் வேறு அவர் பார்க்குறாரு அந்த புதனை. அதனால் வெளிநாட்டு வேலைகள் எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர் சைடில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக, வெளிநாடு வெளி ஜாதி வெளி மதத்தினர் மூலியமாக இவர்களுக்கு வேலைகளும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் 3rd இடத்துல சூரியனும் இருக்கார். அவரே 12க்கும் அதிபதி. அதனால் 12-3 தொடர்பு அப்படின்றதும் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது 12 வந்து வெளிநாட்டு தொடர்பை காட்டுது. அதனால் 12ஆம் இடமும் வந்து தொடர்பு படுத்தி 3rd இடத்துல இருக்கிறதும் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது.
இதற்கு அடுத்து அப்பல பார்த்தீர்களேனால் ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தீர்களேனால் இந்த குடும்பாதிபதி அப்படினு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்தில் போய் அவர் இருக்கார் இந்த 9ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது அந்த இடத்தினுடைய இது கேந்திரத்தில் போய் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால திக்பலம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்படணும் இதே தவிர நம்ம குருவினுடைய பார்வை அப்படினு சொல்லக்கூடியது குருவுக்கு 5 7 9 இந்த மூன்று பார்வைகள் இருக்குது இந்த மூன்று பார்வைகளும் பார்த்தீர்களேனால் இந்த கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசியையும் அதற்கு பிறகு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும் இந்த மூன்று இடத்தையும் வந்து குரு பார்க்கிறதுனால அந்த மூணு இடமும் வந்து நல்ல சுபத்துவம் பெற்றிருக்கு அதனால 11ஆம் இடத்தை வந்து கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால ஏற்கனவே சொன்னோம் 8ஆம் இடத்துல ராகு இருக்கு அதனால வெளிநாட்டு தொடர்பு இருக்குன்னு அடுத்து 10ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு அதனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படினு சொன்னோம் இதே தவிர வந்து 10ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால நிச்சயமான வேலைகள் வாய்ப்புகள் அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் டிரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் இதே தவிர குருவினுடைய சுபத்துவ பார்வை 11ல விழருது அப்படினும்போது எந்த ஒரு வேலையினாலையும் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபமோ மிகப்பெரிய பொருளோ சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர குருவின் பார்வை வந்து ராசிக்கு உழறதுனால ராசியும் சுபத்துவமாகுது எந்த ஒரு என்ன நெகட்டிவிட்டியும் வந்து அந்த ராசிநாதனுக்கு அந்த கன்னியா ராசி ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதை தவிர பார்த்தீர்களேனால் 3ஆம் இடமும் வந்து சுக்கிரனும் புதனும் சூரியனும் இருந்து சுபத்துவமா இதை தவிர வந்து குருவினுடைய பார்வையினால் மேலும் சுபத்துவம் அடையுது இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீர்களேனால் இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய யோகமான காலமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இதுக்கு தவிர இந்த சனியினுடைய பார்வை பற்றி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது ரொம்ப எல்லா கிரகங்களுமே இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு குருவை தவிர பாக்கி எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது ஆனால் குருவனுடைய பார்வைகள் நல்ல சிறப்பாக அமைஞ்சிருக்கு குரு இருக்கிற இடம்தான் சரியில்லையே தவிர குருவோட பார்வை படக்கூடிய இடமெல்லாம் மிகச்சிறப்பான அம்சம் அடைஞ்சிருக்கிறது இப்போ சனியினுடைய பார்வை வந்து அவருக்கு வந்து 3 7 10 பார்வை அப்போ 3ஆம் பார்வையாக சிம்மராசிக்கு 11ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு அப்போ அங்கே 5ஆம் பார்வையாக குருவும் பார்த்ததுனால அது வந்து ஓரளவு சரி பண்ணி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த 3ஆம் இடம் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபத்தை வந்து கெடுக்காமல் பண்ணிக்கிறதுக்கு அவங்க புத்திமதியோடு பண்ணிக்கிறாங்கன்னா அதை கெடுக்காமல் பண்ணிக்கிறலாம் லாபத்தை கொடுக்க போகிறார் குரு பார்க்கறதுனால இந்த சனி பார்க்கறதுனால கெடுத்துருவார் அதை கெடுக்காமல் வந்து புத்திசாலித்தனமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த காலகட்டத்திலேயும் சனியினுடைய பார்வை இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து சனியோட பார்வை 10ஆம் பார்வையாக இந்த துலாத்தை பார்க்குறார் அப்போ துலாங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து கன்னியா ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் அப்போ பணபரஸ்தானம் அப்போ பணபரஸ்தானங்கிறதுக்கு அந்த பணத்தை தான் பாதுகாத்துக்கணும்னு முதலே சொல்லிட்டோம் அதே தான் இப்போவும் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை வருது ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது சமாதானமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்துக்குன்னா பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து போனால் சரியாக போயிடுங்கிறது தான் ஆக 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் இந்த விளைவுகள் ஏற்படும் அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டமும் இந்த கார்த்திகை மாதமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்காரங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நாட்களை பற்றி பார்ப்போம் எப்பொழுதுமே கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் எடுப்பாங்க ஏன்னா நாதன் வந்து புதன் அனலைசிங் கொடுக்கக்கூடியவர் அவரே கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறாரு அதனால் இவங்க முடிவு எடுக்கிறது கண்டிப்பாக தவறானவர்த்துக்கு வாய்ப்பு கிடையாது ஆனாலும் சந்திராசிரம தினங்களான கன்னியா ராசிக்கு 4/12/2022 5/12/2022 இந்த 2 நாள்லையும் புதிய ஒப்பந்தங்கள் போடுறதை தவிர்க்கணும் ஒன்று அதுக்கு அடுத்தது புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் அதே போல் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதையும் தவிர்க்கணும் இந்த இது மூணுத்தையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க
பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அடுத்தது ரெண்டு, நீங்கள் சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் ஒரு சில பேருக்கு எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய நடப்பு திசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று மாரகாதிபதி திசையோ இல்லை பாதகாதிபதி திசையோ அல்லது பாதகாதிபதி புத்தியோ மாரகாதிபதி புத்தியோ நடந்தால் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி மாறும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் பதில் கெடுபலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த கெடுபலன்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ஐயா சொன்னது விவரமாக சொல்லிட்டாங்க, அது அவங்கவுங்க ஜாதகத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கே வந்து நம்ம கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவினாலையும் ஏழாம் இடத்துல இருக்கிற குருவினாலையும் தான் பிரச்சனை இருக்கிறதுனால பிரகஸ்பதி ஆகிய குருவை வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி போய் வழிபடுறதும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவை போய் வழிபடுறதும், கேதுனா பிள்ளையார், அப்போ டெய்லி ஒரு பிள்ளையாரை போய் வழிபடுறதும், இது வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலவரை சரியில்லாமல் இருக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் தானே தவிர இது ரெகுலராக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் வருஷ கிரகமாகிய குருவும் கேதுவும் தான் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மாறுற வரைக்குமே இதை செய்யலாம். அப்போ குரு பிரித்தி பண்ணிக்கலாம் வியாழக்கிழமை இன்னைக்கு, கேதுவுக்கு வந்து பிள்ளையாரை போய் டெய்லி போய் வணங்கலாம். இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதைத்தான் இந்த கிரகங்கள் மாறுற வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இதை மாத்திரம் பண்ணுனா பத்தாது, ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், உங்களுடைய தகுதிக்கு பண்ணுங்கள். பெருசாக பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லலை, உங்களுடைய தகுதி பெருசாக இருந்தால் பெருசாகவும் பண்ணலாம். ஆக தான தர்மங்கள் எப்போதுமே உங்களுடைய சந்ததியும் வழிகாட்டி அவங்களையும் நன்னடத்திக்கு கொண்டு வரக்கூடிய இது உங்களுடைய தர்மம் தான். அதனால் கண்டிப்பாக தான தர்மங்கள் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த மாதத்துக்கு உண்டான விவரத்தை பற்றி நம்ம தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொல்லினீங்க. அதாவது மொத்தமாக பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதம் சுபகிருத்து வருஷம் கன்னியாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகமான காலமாக இருக்கும். அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் எல்லாத்தையும் விட இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தை இவர்களுக்கு காட்டும். எதனால் அப்படின்னு சொன்னோம்னா, புதன் செவ்வாயினுடைய பரிவர்த்தனையும் ராசியின் அதிபதியே மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று புதனும் பத்தாம் இடத்தில் இருந்து, புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்து ஒன்பது பத்து கூடையவர்கள் தர்ம கர்மாதிபதி ஒம்பது பத்து கூடையவர்கள் சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து, அதாவது மூன்றாம் இடத்துல போய் இருக்காங்க ஒம்பது பத்து உடையவர்கள், அதாவது சுக்கிரனும் புதனும் சேர்ந்து வேற இருக்காங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் இவர்களுக்கு எட்டாம் இடத்துல பெரிய கிரகங்கள், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு குரு கேத்து சனி இவர்களெல்லாம் பார்த்தீர்களேனால் கேத்துவும் சனியும் ஐ மீன் கேத்துவும் குருவையும் தவிர சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இவர்களுக்கு இருக்காங்க. ராகுவினுடைய எட்டாம் இடத்தினுடைய இருப்பு மேட ராகுவாக இருக்கிறதுனால இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, அந்நிய மத தொடர்பு, அந்நிய இது நாட்டு தொடர்பு, அந்நிய மாநில தொடர்பு மூலியமாக இவர்களுக்கு பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களேயானால் சுக்கிரனும் நாலாம் இடத்துக்கு போயிடுறார், அதாவது ஒரு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே, அதாவது பன்னெண்டாம் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் திக்பலமும் பெறுறாரு, அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கேதுவும் குருவும் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஏழாம் இடத்துல தனித்த குருவும் ரெண்டாம் இடத்துல வந்து கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் மனைவியின் மூலியமாக கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலம் நல்லபடியாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும் மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் சுபகிருத்து வருஷம் நிச்சயமாக மேலான வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது, நம்புது. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500029.